ஜெனிஃபர் ஃபோன் பண்றா. ஏய் ஜெனிஃபர், என்ன கட்டி போட்டு எங்க போய் தொலைஞ்சீங்க? இப்படிலாம் பண்ணுவீங்க தெரிஞ்சதா? உங்களை கூப்பிட்டு வந்திருக்க மாட்டேன். உங்க அம்மா யாருக்கு பதில் சொல்றது? இங்க பார், இப்ப எங்க இருக்கீங்க? உன்னை கிளம்பி வாங்க. என்னால இப்ப வர முடியாது, நான் இப்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். விளையாடுறதுல ஒரு நேரம் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. முதல்ல எல்லாம் கிளம்பி வாங்க. சொல்லு. சத்தியமா நான் இப்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றதை நம்ப விமல். உங்களை கட்டி போட்டுட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கேப் ஆகி ஃபாரஸ்டுக்குள்ள வந்து ஜாலியாக தான் இருந்தோம். ஆனா இங்க ஃபாரஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல காட்டேரியல ஒரு சைக்கோ இருக்கும். அவன் என் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பெரிய கடத்திட்டு போயிட்டான். ஏய் விளையாடாத. ஐயோ, நான் சொல்றத நம்பவே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ என்னைய கடத்திட்டு போக முயற்சி பண்றா. ஜீசஸ் மேல ப்ராமிஸ் விமல், ப்ளீஸ் நம்ப விமல். ஏய் நீ சொல்றது உண்மையா? ஆமா விமல், நான் சொல்றதெல்லாம் ப்ராமிஸ். என்ன நம்ப விமல் ப்ளீஸ். இங்க பாரு, நீ இப்ப எதுக்கும் பயப்படாத. பதட்ட படாம சொல்லு. சைக்கோப் எங்க இருக்கான்? நீ எங்க இருக்க? விமல் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. விமல் சீக்கிரமா விமல் ப்ளீஸ். இங்க பாரு, நீ எதுக்கும் பயப்படாத. நான் வந்து சேர்ற வரைக்கும் நீ பாதுகாப்பாரு. நான் வந்து உனக்கு காப்பாத்திடுறேன். பயப்படாத. சீக்கிரம் வந்துரு விமல், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ளீஸ். சரி, நான் இப்ப உடனே கிளம்பி வரேன். Jennifer!
ஓம் சக்தி பராசக்தி தாயே காப்பாத்துமா. அம்மா, எங்க அண்ணன் அண்ணி அம்மா அவங்க தங்கச்சி இவங்க எல்லாரும் கள்ள நோட்டு பொழக்கத்துல விட்டதா போய் கேஸ் போட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. நீதான் தாயே அந்த கேஸ்ல இருந்து அவங்கள விடுவிக்கணும். எங்க பிரார்த்தனையை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கோமா, அது நல்லபடியா நிறைவேற்றுறதுக்கு நீதான் அருள் பொறையணும். நீதான் தாயே அருள் புரியணும். பதினொரு சுத்து சுத்தி வந்தாச்சு, அம்மனை நல்லா வேண்டிக்க. வேண்டாத்தான் கொடுத்தாதான் வலி குறையும்மா. அதான் எப்படி அடிச்சிருக்கானுங்க, யார் யார் கையிலயோ நம்ம அடி வாங்குறோம், நம்ம விதி இப்படி ஆடிச்சேம்மா. மறிக்குதம்மா, உத்தரம் கொடுக்கற, சரியாயிடுமா. இதெல்லாம் பார்க்கும் போது ரத்தமே கொதிக்குது தாமரை. நாம் எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி இந்த பழா போன ஜெயில நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. Oh, my God.
அத்த எல்லாம் என்னால தானே. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். மல்லிகா, எதுக்கு பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? தனி கொடுத்தனும் போக ஆசைப்பட்டதும் தப்பில்ல. சில நேரத்தில் நாம் எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நடக்கும், அப்போ சந்தோஷப்படுவோம்ல. அதே மாதிரி சில நேரத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் கூட நம்மளையும் தாண்டி சில தப்புகள் நடக்க தான் செய்யும். இதுக்காகலாம் நம்ம சங்கடப்பட்டு உடஞ்சி போயிடக்கூடாது, எதிர்த்து நின்று ஜெயிக்கணும். எப்படி இருந்தாலும் உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்த உடனே இப்ப நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடுறோம்ல, அதுவே நம்ம ஜெயிச்ச மாதிரிதான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத மல்லிகா. இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு சங்கடமா இருந்தாலும் ஆனா நாம எல்லாரும் இப்படி ஒன்னா இருக்கிறது என் மனசு கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. அவருக்கு ஒத்தடம் எங்க சொத்தம் அது தேவையில்லை, சொந்த பந்தங்கள் சேரையிலே துணையாகத்தான் இருந்த உமையாண்டிவளே. ஒரு கோடி துன்பங்கள் வந்தாலும் கலராமல் சுமை தாங்கி போலிருந்த மனையாளிவளே. அன்பு மட்டும் போதுமே துன்பங்கள் சேராது, அளவில்லா பாசம் என்றும் மலை போல ஓயாது. அம்மா தாயே,
எங்க வேண்டுதல நிறைவேற்று. கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, வத்தனம் கொடுத்தாதான் வலி குறையும். மா, வலி அதிகமா இருக்குமா, வேண்டாம். அத்தை கொஞ்சம் இருங்க. அவருக்கு உள்காயம் பட்டிருக்கு, தேங்காய் எண்ணெய் வச்சா சரியாயிடும். சின்ன ஊசி குத்துனால என் புள்ள தாங்க மாட்டான். ஆனா எங்க போலீஸ்காரனுங்க ரத்தம் வர மாதிரி அடிச்சிருக்கானுங்களே, கொலை அரப்பாவீங்க. நீ சொல்றதுல சரிதாம்மா. இப்ப தேங்காய் எண்ணெய் எங்கம்மா போறது? மேடம். என்னம்மா? கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கிடைக்குமா? எதுக்கு? அவருக்கு அடி ரொம்ப பலமா பட்டிருக்க, ரத்தம் கசியுது. தேங்காய் எண்ணெய் வச்சா சரியா போயிடும். எடுத்துட்டு வர. இருக்கும்போது குளிர் தாங்க மாட்டேன்னு ஒரு போர்வைக்கு ரெண்டு போர்வை போட்டி வளர்த்தாரு. உண்மையில காத்து பட்டாலே அண்ணன் தாங்க மாட்டாரு, அப்படியே கலங்கி போயிடுவாரு. ஆனா இவங்க உன்னை காட்டு மிராண்டி தனமா அடிச்சிட்டாங்களேம்மா, இத பார்த்தா அண்ணன் உசிரிய விட்டுருவாரு. நீ வருத்தப்படாதக்கா, இந்த நிலைமையில அண்ணன் நம்மள பார்த்தா துடி துடிச்சு போயிடும்க்கா. அவருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கணும்னு நான் கடவுள வேண்டிக்கிறேன்க்கா. கோகிலாண்டி எங்க போன் பண்ணி சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நமக்காக அண்ணன் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க, இந்த பிரச்சனை தெரிஞ்சா இன்னும் வேதனைப்பட்டு வருமா? அவருக்கு இது தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஆமாப்பா, தாமரையோட மாமியார் அண்ணம்மா இருக்காங்கல்ல, அவங்கள கோகிலாவை